இந்த வீடியோவில் NTSC 2019 கொஸ்டின் பேப்பரில் மேட் பகுதியில் இருக்கக்கூடிய கணக்குகள் பார்க்கலாம். வினாயின் 13 to 14 வரைக்கும், 13 மற்றும் 14 மட்டும் எப்படி எழுதணும்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் முதல் இரு உறுப்புகள் ஒரு வகையில் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளன, அதே தொடர்பில் அமைந்த அடுத்த இரு உறுப்புகளை தேர்ந்தெடுக்கவும். 13வது கணக்கு ஸ்கொயர் கியூப் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. இதே போல் இந்த 4 ஆப்ஷனில் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளதா எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ரெக்டாங்கிள் கியூபாய்டு கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் ஸ்கொயர், குவாட்ரிலேட்டரல் கியூபாய்டு, கியூபாய்டு ரெக்டாங்கிள். இப்போ ஸ்கொயர் கியூப் அப்படின்னா சதுரம் கனசதுரம், ஸ்கொயர் கியூப் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே போல் சதுரத்துக்கு கியூப்னா ரெக்டாங்கிளுக்கு கியூபாய்டு வரும். இப்போ ரெக்டாங்கிள் இருந்து தான் நம்ம வந்து கன செவ்வகம் வரைவோம் இல்லையா. அப்போ இந்த கணக்குக்கு உண்டான ஆப்ஷன் என்னன்னா ரெக்டாங்கிள் கியூபாய்டு. ஃபர்ஸ்ட் கணக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. அடுத்து இப்போ கியூபாய்டு ரெக்டாங்கிள் சொல்லிடக்கூடாது, இங்கே ஸ்கொயருக்கு அப்புறம் தான் கியூப் வருது. இப்போ நம்ம ரெக்டாங்கிளுக்கு அப்புறம் கியூபாய்டு வர மாதிரி எழுதுறோம். 14, 82, 9 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய எண்கள் இது இந்த ரெண்டு எண்களுக்கு தொடர்பு படுத்தப்படுற மாதிரி எந்த எண்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 9 ஸ்கொயர் என்ன 81, 9 ஸ்கொயர் பண்ணி அதோட 1 ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இதில் ஏதாவது எண்கள் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கான்னு பார்த்தோம்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 25 ப்ளஸ் 1, 26. இப்போ இதில் வந்து 4வது ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து 15வது TCP என்பது ப்ரிப்பேர் ஃப்ரூட் ஜூஸ், CKT என்பது ஜூஸ் இஸ் நைஸ் மற்றும் லீ ரீ மீ என்பது இட் இஸ் டால் என பொருள்படும் எனில் எந்த வார்த்தை நைஸ் என பொருள்படும். இந்த நைஸ் வார்த்தை எதில் பொருள்படும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு வேர்டில் ப்ரிப்பேர் ஃப்ரூட் ஜூஸில் இங்கேயும் ஜூஸுங்கிற வேர்டு வருது. இப்போ இந்த மூணு வார்த்தைக்கு இங்கே கொடுத்துருக்க மூணு வார்த்தை படி இங்கே ஜூஸ் இருக்குது, இங்கேயும் ஜூஸ் இருக்குது, இதில் சீங்கிற வேர்டு ஒன்றாக இருக்குது. அப்போ இந்த ஜூஸ்க்கு பதிலாக சீன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஜூஸ் இஸ் நைஸ், இங்கே வந்து CKTன்னு கொடுத்துருக்காங்க, இட் இஸ் டால் லீ ரீ மீன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு இதில் இந்த ரெண்டு சென்டென்ஸில் ஈஸ்ங்கிற வேர்டு காமனாக இருக்குது. இதில் பார்த்தோம்னா எதுவும் காமனான வேர்டே இல்லை. இதில் வந்து கேள்வியே தவறான விடை இதாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் நம்ம எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது இந்த 15வது கணக்குக்கு. அடுத்து 16வது ஹனி என்பது HPPHC என குறிக்கப்பட்டால் FORGE என்பது எவ்வாறு குறிக்கப்படும். HONEY ஒவ்வொரு எழுத்துக்கூடையும் ஃபஸ்ட்டு ஹச் அப்படியே எழுதிட்டாங்க. அடுத்து ஓக்கு அப்புறம் 1 ஃபஸ்ட்டு லெட்டர், ஓக்கு அப்புறம் பி, அடுத்து என்க்கு அப்புறம் 2வது லெட்டர், எனக்கு அப்புறம் 2வது லெட்டர் பிஏ தான் எழுதியிருக்காங்க. அடுத்து இக்கு அப்புறம் 3வது லெட்டர், ஒய்க்கு அப்புறம் 4வது லெட்டர். ஒய் இங்கே இருந்துச்சுன்னா 1, மறுபடியும் ஏபிசிலியே 2, 3, 4, 4வது லெட்டர் சி, இது வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ இதுபடி நம்ம FORGE இதுக்கு எழுதணும் அப்படின்னா இதே போல் எஃப் அப்படியே எழுதிக்கிறோம். ஓக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு லெட்டர் பி, ஓக்கு அப்புறம் பி, அடுத்தது ஆர்க்கு அப்புறம் 2வது லெட்டர், ஆர்க்கு அப்புறம் 2வது லெட்டர்னா டி கிடைக்குமா, ஜிக்கு அப்புறம் 3வது லெட்டர் அப்படிங்கும்போது ஜே, இக்கு அப்புறம் 4வது லெட்டர் ஐ. அப்போ இந்த கணக்குக்கு என்ன ஆப்ஷன் வருதுன்னா 2வது ஆப்ஷன் கரெக்ட், FPTJI. என்ன கொடுத்துருக்காங்களோ அதற்கு தகுந்த போல் நம்ம கேட்கக்கூடியதுக்கு அதே ரிலேஷன் படி நம்ம என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்து 17வது கணக்கு ஏ சமம் 2, டி சமம் 40 மற்றும் ACT 48 எனில் TAKE டேக் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோன்னா ஏ 2, டி 40 அப்படின்னா ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் இருக்குது, அதை அப்படியே டபுள் மடங்கு பண்ணியிருக்காங்க. ஏ 2, டி 40, டி 20வது எழுத்தாக இருக்குது, அப்படியே டபுள் மடங்குங்கும் போது டி 40 கிடைக்குது. இப்போ ACT ஏ 2, டி 40, சி 3வது எழுத்தாக இருந்துச்சுன்னா 6 போடுவோம் நம்ம. இப்போ ஆக்டுக்கு எப்படி வரும், 2 + 6 + 40, 48 அவங்களே கொடுத்துட்டாங்க ஆக்டுங்கிறது 48. இப்போ டேக் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டீக்கு பதிலாக 40 போடுறோம், ஏவுக்கு பதிலாக 1 - 2, கே வந்து 11வது எழுத்தாக இருக்குது, அப்போ 22 ப்ளஸ் இ வந்து 5வது எழுத்தாக இருக்குது, அப்போ நம்ம அதை டபுள் மடங்குங்கும் போது 10. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 74, இது 3 ஆட் பண்ணி 48ங்கும் போது நம்ம இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது 74 கிடைக்குது. 17வது கணக்கு ஆப்ஷன் 74.